وعلى آله وصحابه أجمعين. وقال النبي صلى الله عليه وسلم أنت مع من أحببت أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. உகனனைத்தும் அல்லாஹ்வின் நஷானு தாலாவுக்கே உரித்தார்கள். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபிகள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாலாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நல்லடியார்களே, இன்று ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க சில வழிகள். தலைப்பு சொல்வதற்கு எளிதாடைகளை சொல்லிக் கொடுக்கிறது. சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இந்த உலகத்திலே வாழுகிற போது நிறைய நற்கர்மங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கபரினுடைய வாழ்க்கை, அது எத்தனை வருஷம் அல்லாஹ் வாழலாம். அதற்கு பிறகு சூர் ஊதப்படும், மூன்று சூர். ஒரு சுழற்சியை பெற்றவர்கள், இடது பக்கம் கொடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சிராத்தின் பாலம் இருக்கிறது, அதை கடக்க வேண்டும். அதற்கு பிறகு சொர்க்கம். சொர்க்கத்தை அடைவதற்கு எத்தனை கோடி ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டுமோ அல்லாஹ் வாயலாம். இந்த சொர்க்கத்தில் மிஸ்கான் சரிப்பிலே ஒரு ஹதீஸ் வரும். ஒருவர் நரகத்திலே இருப்பார். அல்லாஹ்விடத்தில் திருநாமங்கள் இது ரொம்ப முக்கியமான திருநாமம். கஷ்டத்திலிருந்து ஈடேற்றம் தருகிற திருநாமம். அல்லாவை அழைப்பார், யா அண்ணா யா மன்னா யா அண்ணா யா மன்னா என்று 2000 வருஷம் கூப்பிடுவாராம். 2000 வருஷம் அதுக்கப்புறம் தீப்பு வைத்து விடுவார். வேற எதையும் கேட்க மாட்டியே, எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். போதும் தூக்கி வைத்ததற்கு பிறகு அந்த நரகத்திலிருந்து வருகிற அந்த உஷ்ண ஜுவாலை. ஒரு காலத்துல நமக்கு ஃபேனே இல்லை, ஃபேன் இல்லாம வீட்டுல இருந்தோம். இப்ப இல்லாம இருக்க முடியறதில்லை. அதே மாதிரி நரகத்தினுடைய அந்த ஜுவாலை வரும். இப்ப திரும்ப அல்லாவை அழைப்பாங்க, அண்ணாங்கயா மன்னாங்கயா அண்ணாங்கயா மன்னா. 2000 வருஷம் மீண்டும் என்னடா கூப்பிட்டு இருக்கிறீங்க, கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. என்ன எல்லாம் நரகத்துல உள்ளேயே இருந்தாலும் பேசுற பேச்சு எல்லாம் முடியல. என்னாங்க அந்த நரகத்திலிருந்து வர்ற காத்து என்னால முடியல. சொர்க்கமா மீண்டும் யா அண்ணா யா மன்னாங்கயா அண்ணா. என்னடா எதுக்குமே கேட்க மாட்டேன்னு சொன்ன திருப்பி எதற்கு கலைக்கிறார். சொர்க்கத்துக்கு வெளியில இருந்து நான் சொர்க்கம் எப்படி இருக்கிறது வெளியில இருந்தே பார்த்துக்கிறேன். வெளியே இருந்தே பார்த்து ஆனந்தம் அடைக்கிறேன். சரி போ, பக்கத்துல கதவை துறக்க ஒரு போத உதச்ச உள்ள போய் கொடுக்கு. சொர்க்கத்தில் இருக்கிற எந்த நேரத்தும் எனக்கு வாணும். வல்லா ரமலாரன் அருகமூர் ராகி உள்ளே போகும் போல 10 மடங்கு நரகத்திலிருந்து போகக்கூடியவருக்கு இவ்வளவு என்றால் நல்லவன் செய்து சொர்க்கத்தை பெறுபவர்களுக்கு. அதனாலதான் எந்த அறிவும் சிந்திக்க முடியாது, எந்த கண்ணும் பார்க்கிறார், எந்த காதும் கேட்கிறார். அற்புதமான பிரமாண்டமான ஆக உயர்ந்த சொர்க்கம் அல்லாஹ் ரபல் ஆலமீன் தயார் செய்து இந்த சொர்க்கம் 8 வகை. அல்லாஹ் ரபல் ஆலமீன் வைத்திருக்கிற சொர்க்கம் இந்த உம்மத்தில் அந்த 8 பேர் என்னன்னு தெரியாம இருக்கும். இந்த 8 சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கம் எது என்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அத்தனை தான் நமக்கு தெரியும் இல்லையா. அன்பிற்குரியவர்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்திற்குள்ளேயும் பல படித்தார்கள்.
சொர்க்கத்திற்குள்ளே கசு மாளிகையும் இருக்கிறது, மஸ்கட் வில்லாக்களும் இருக்கிறது. எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது உதுகுடுவி மசாக்கிலிக்கும், எறும்பு எப்போதுமே வில்லாவில் தான் வாழும். பல அறைகளை கொண்ட வீடு இருக்கா இல்லையா, பல வழிகளும் இருக்கும், பல அறைகளும் இருக்கும். இது பேர் மஸ்கட். பைத் அப்படின்னு சொன்னா ஒரு வழிதான் இருக்கும், ரெண்டு மூணு பெட்ரூம் இருக்கும், இதுக்கு பேர் பைத். ஒவ்வொரு சொர்க்கத்திலும் மாளிகைகளும் இருக்கும், மஸ்கன்களும் இருக்கும். நான் சும்மா கோடு போட்டு காட்டுவதற்காக அன்பிற்குரியவர்களே, ஏன்னா நம்ம தலைப்பு யார் உள்ளே ரசூலோடு இருப்பார்கள் என்பதுதான். ஒவ்வொரு சொர்க்கமும் யாரை விரும்புகிறது, ஜன்னத்துல் பெர்தௌஸ் யாரை விரும்புகிறது என்றால் தௌபா செய்யக்கூடியவர் நாலு பேரை அதை விரும்புமா? அல்ல அழுதுகிட்டே இருக்காங்கல்ல, என்ன மன்னிச்சிருந்தே தௌபா ஜன்னத்துல் பெர்தௌஸ் விரும்புகிறது. பொறாமை கொள்ளாதவரை ஜன்னத்துல் பெர்தௌஸ் விரும்புகிறது. அல்லாஹ்வின் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்தவரை ஜன்னத்துல் பெர்தௌஸ் விரும்புகிறது. முஜாலசத் வாங்கில் கைர், நல்லோர்களோடு சேர்ந்து இருப்பவரை ஜன்னத்துல் பெர்தௌஸ் விரும்புகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சம் மடங்கு பெரியது, தாரு சலாத்தை விட 9 லட்சம் மடங்கு பெரியது. இந்த தாரு சலாத்திலே யார் இருப்பார்கள்? பெருமானார் லேசா ஒரு கோடு போடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யதீம்களை பராமரிப்பவர் மாசிபுல் அசில் ஐதாம், யதீமின் தலையை தழுவுபவர். நம்ம தமிழ்ல தலையை தழுவுறதுன்னா வேற அர்த்தம் இல்லையா? யதீம்களுடைய தலையை அப்படி தழுவுனா கை முடியில எவ்வளவு தூரம் படுகிறதோ அவ்வளவு பாவம் பண்ணிக்கப்படும். இப்ப யதீமை பராமரிப்பவர், நம்ம தமிழ்ல தலையை தழுவுறதுன்னா ஆளை காய விடுகிறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒண்ணுக்கு இல்லாம ஆக்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. விதவைகளுக்கு உதவி புரிபவர், முஸ்லிம்களுக்கு ஏதாவது தேவை என்றால் ஓடி ஓடி அந்த முஸ்லிம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர். சலாத்தை பரப்புபவர், தெரிந்தவர் தெரியாதவர் எல்லாம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது சொர்க்கம் இருக்கிறது. மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத்தில். இந்த சொர்க்கம் யாரை விரும்புகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளை நாம வரவே மாட்டோம், ஜன்னத்தை அதனுக்குள்ள போவோமாங்கிறது தௌத்து. என்ன முக்கியம் தான், சாப்பாடு கம்மியா சாப்பிடறாரு. ஆமா, இது இஸ்லாமியர்களுக்கு சொல்ல தேவையா இல்லையா? சாப்பாடு கம்மியா சாப்பிடுறது, நோம்புல கம்மியா தானே சாப்பிட்டு இருக்கிறோம். அல்லாஹு அக்பர். ஊர் பண்ண நடப்பட பரப்பட இல்லையா, எல்லாம் போயிட்டு இருக்குள்ள முக்கியம் தான். இரண்டாவதாக முகில்லுல் மனம், தூக்கம் குறைவானவர்கள் அதற்குள் இருப்பார்கள். தூக்கம் குறைவானவர்கள் ஃபஜ்ருக்கு பிறகு படுத்து அஸருக்கு பிறகு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார். அதே மாதிரி முகில்லுல் கலாம், பேச்சு கம்மியானவர்கள் அதற்குள் இருப்பார்கள். பேச்சு கம்மியானவர்கள் நம்ம தாய்மார்கள் உள்ள போவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம உயிர்கள் அரட்டைகள் குறைவாக இருப்பவர்கள், மக்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்காமல் தனியாக இருக்கிறார்கள், அவர்கள் எனக்குள் இருக்க வேண்டும் என்று ஜன்னத்தை அது ஆசைப்படுகிறது. மகவா இனி யாரை ஆசைப்படுகிறது? அதையும் சொன்னார்கள். விருந்தாளிகளை சங்கை செய்பவர்கள், விருந்தாளிகள் வருகிற போது விருந்தாளிகளை யார் சங்கை செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம். முக்ரிமுல் வாலிதை, பெற்றோர்களை சங்கை செய்பவர்கள். முக்ரிமுல் உலமா, அறிஞர், முக்ரிமுல் ஜா, பக்கத்து வீட்டுக்காரரை சங்கை செய்யக்கூடியவர்கள். இந்த நாலு பேரும் எனக்குள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதுல நாளில் என்ன இருக்குங்கிறத நமக்கு நாமே ஆய்வு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமான கரிமாவை பற்றி பிடித்து ஈமானோடு வாழ்ந்தவர்கள் இவங்கள் தான் எனக்குள்ள இருக்கணும் அதை ஆசைப்படுது. அடுத்த ஆறாவது சொர்க்க தாருல் ஐவான் யாரை ஆசைப்படுகிறது என்றால் மஸ்ஜிதா, பள்ளிவாசல் கட்டி கொடுத்தவர் எனக்குள் இருக்க வேண்டும். பள்ளிக்கு விளக்கேற்றியவர் எனக்குள் இருக்க வேண்டும். ஆத்திசுல் மஸ்ஜித், பள்ளியை கூட்டுபவர். எல்லா மோதினர் அங்கதான் மோதினார்களின் சங்கமம் தாருல் ஐவான். அன்புக்குரியவர்களே, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இது விளையாட்டுக்கு அல்ல,
எந்த பெண்ணை தொடுவதாக பெருமானார் சொன்னார்கள், பள்ளியை கூட்டுவது, பள்ளியின் தூசியை சரி செய்வது. அதனாலதான் போய் கூட்டுகிறார், மன்னர் கூட்டுகிறார். என்னைக்காக ஒருவர் பள்ளியை கூட்டிட்டார், குப்பைகளை பள்ளியின் குப்பைகளை அண்ணினார் சொல்ல காரணமாக மாறினார். நாம விட்டுக் கொடுத்தே பழக்கம்னா எல்லாரும் மோதினர் விட்டு கொடுத்தோம். அங்க பல ஊர்வீங்களோடு, பல ஆயிரம் ஊர்வீங்களோடு இருப்பவர்கள் மோதினார்கள். பள்ளியை கூட்டக்கூடியவர்கள் நாலாவது மசித், பள்ளியிலேயே தங்கக்கூடியவர்கள் பள்ளி புறாக்களாக இவர்கள் எல்லாம் எனக்குள் இருக்க வேண்டும் என்று தாருல் ஹைவான் என்ற சொர்க்கம் ஆசைப்படுகிறது. அடுத்த சொர்க்கம் இதுல யார் இருப்பார்கள், அந்த சொர்க்கமே ஆசைப்படுகிறது. பெருமனார் கடனை யார் வாங்கிவிட்டு கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். வாங்கும் போதே கொடுக்கிற எண்ணத்துல வாங்கணும். சில சீரியல்கள் வாங்கும் போதே குடிக்கணும் எண்ணத்திலே வாங்கணும் இல்லையா, அவங்க எல்லாம் இல்ல. ரத்துல் கடனை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கக்கூடியவர்கள் மர்பா, நோயாளிகளை நோய் விசாரிப்பவர்கள். நோயாளிகளை நோய் விசாரிக்கிறதுக்கு மார்க் அவ்வளவு பெரிய கலஜாம கொடுத்திருக்கு சொர்க்கம் என்று சொல்லுகிறது முஸ்தலில் அஃபான். கஃபன்களை வாங்கி வைத்திருப்பவர்கள், நம்ம வீடுகளில் எப்பயுமே ரெண்டு மூணு கஃபன் இருக்கணும். அனாதை பிணங்களுக்கு கஃபன் கொடுத்துட்டோம் சொன்னா அதை விட உலகத்தில் சிறப்பு எதுவுமே இல்லை. பள்ளிவாசல்கள் கூட இன்னைக்கு கபன் துணி இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அனாதை பிணங்களுக்கு கபன் துணி கொடுப்பதற்கிறதே அதனுடைய தரஜாவே அனாதியான. ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் எனக்குள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று மக்காதே சிரிப்பு சொல்லுகிறது. கடைசி சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற சொர்க்கம், அல்லாஹ் வாரசத்தி ஜனத்தின் நகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் என்னை ஜன்னத்துன் நகீமுக்கு வாரிசாக்கி விடு கேட்டாங்க. அல்லாஹ் ஜன்னத்துன் நகீமிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒற்றை முத்தினாலான மாளிகையை வைத்திருக்கிறான். ஒற்றை முத்தாலான மாளிகை அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கிடைக்கும். அங்கே யார் இருப்பாங்க, அந்த சொர்க்கம் சொன்னதாம், எனக்குள்ளும் ஆசை இருக்கிறது, சாபிர் இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், சாக்கிர் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், முத்தஸத்திக் தான தர்மங்கள் செய்பவர்கள் இருக்க வேண்டும், கஃபுல் அதா அடியார்களுக்கு தொல்லை தராமல் அடியார்களின் மீது அன்பு காட்டுவார்களே இறக்கப்படுவார்களே இவர்களெல்லாம் எனக்குள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எட்டு சொர்க்கமும் யார் யார் தனக்குள் இருக்க வேண்டும் என்று எட்டு சொர்க்கமும் ஆசைப்படுகிறது. இதை தாண்டி வரலாறுகள் சொல்லுகிறது எட்டு சொர்க்கத்துக்குள்ளே யார் போயிட்டு வருவார்கள். தனித்தனி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொர்க்கம் அவங்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு தரஞ்சா இருக்கும். மாளிகைகளாக கிடைக்கும், அல்லது மஸ்கனாக கிடைக்கும், வீடாக கிடைக்கும், காசுக்கு ஏற்ற மாதிரி பணியாரம் சொல்ற மாதிரி இல்லையா, அங்க அமலுக்கு ஏத்த பணியாரம், அங்க என்ன அமல் எவ்வளவு செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அங்க கொடுப்பான். சரி, எட்டு சொர்க்கத்தில் யார் வருவா, எட்டு சொர்க்கத்திற்குள்ள பூந்து வரக்கூடியவர்கள் பெருமனார் செல்லாம செல்ல வந்தவர்கள் சபை கூடி இருக்கிறது. காலை சுகூத் தொழுகை நேரத்தில் பெருமானார் சுகூத முடிச்சுட்டு கேட்டாங்க, இந்த நேரத்திலே தர்மம் செய்து விட்டு யார் வந்தீர்கள், காலையில சுகூத் நேரத்தில் யார் உட்கார்ந்து தர்மம் செய்யறதுக்கு ஒரு சகாபி கேட்டுக்கல அபுபக்கர் அலி இல்ல நான், காலை சுகூத்துக்கு வருகிற போதே தர்மம்மா. அல்லாஹ் பார்க்கிறார், இன்றைக்கு யார் நோன்பு வைத்திருக்கிறீர்கள், அப்பயே அபுபக்கர் அலி இல்ல உத்தர நான் வருகிற போது யார் நோய் விசாரித்து வந்தீர்கள், அபுபக்கர் அலி அல்லாஹ்வுக்கு கேட்கறதுக்கெல்லாம் அபுபக்கர் அலி அல்லாஹ்வுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபுபக்கர் எட்டு சொர்க்கமும் உம்மை ஆசைப்படுகிறது, எட்டு சொர்க்கத்தில் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் நுழைந்து வந்தீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்சியை வழங்கியிருக்கிறார். எட்டு சொர்க்கத்திற்குள் நுழைந்து வருவதை அபுபக்கர் அலி அல்லாஹ். அடுத்த வாய்ப்பு யாரு தெரியுமா, நம்ம பொம்பளை தான். நாலே நாலு காரியத்தை இந்த பெண்கள் செய்து விட்டால்
எட்டு சொர்க்கத்திற்குள்ளும் சேரலாம். என்ன காரியம்? அஞ்சு நேரம் சரியாக தொழுது வசாமத் சதா ரமலானிலே நோன்புடோச்சு தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து தன்னுடைய அவத்தை பாதுகாத்து யார் வாழ்கிறார்களோ அந்த பெண்மணிகள் ஜன்னத்தின் எதிலும் நுழையலாம். எட்டு சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்துக்குள்ள வேணாலும் போன நாளே நாலு கண்டிஷன். அப்ப தாய்மார் வேண்டாதற்கு அஞ்சு நேர தொழுகை ரமணான் மாதத்திலே நோன்பு இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்துடும். இந்த கணவனுக்கு கட்டுப்படுதல், நிறைய கணவன்கள் மனைவிக்கு கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனுக்கு கட்டுப்படுகிற மனைவி வந்து விட்டார் எட்டு சொர்க்கத்திலும் நுழையலாம். பெண்களுக்கு பெருமானா சிறந்தா அப்படின்னு வச்சுக்கூறு விளக்குகிறார். அடுத்து பெருமானா சிறந்தா அப்படிவு செல்லம் யாருக்கு தெரியுமா? எட்டு சொர்க்கத்தை கொண்டு சுபச்சி சொல்கிறார்கள். இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து யாரு பெருமானாருடைய ஹதீஸில் இருந்து 40 ஹதீஸை மனனம் செய்கிறார்கள். நுழையக்கூடிய முதல் முதலில் வாழ்நாளெல்லாம் கிருமத்து செய்த விழா, வாழ்நாளெல்லாம் கிருமத்து செய்த விழா. தூரத்தில் உட்கார்ந்துருக்காங்க பெருமானார். பிலால் என்ன சொல்லே சரி போட்ட இந்த இடத்திலே எதை வேண்டுமானாலும் கேட்டு கொடுக்கப்படுவாய். எவ்வளவு பெரிய சான்ஸ்! நம்மள்கிட்ட கேட்டா என்ன செஞ்சிருப்போம்? யாருன்னா ரெண்டு மின்சர் கொடு இல்லையா ரசூலையா, அதை கொடுங்க இதை கொடுங்க, வீடு வேணும் உலகத்திலேயே நிறைய பேர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த நபியும் ரசூல் மட்டும்தான். நிறைய பேர்கள் எந்த நபியும் சொர்க்கத்தை தன்னுடைய உம்மத்தில் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்? ரசூலுல்லா சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள் என்று ஒரு 100 பேர் என்ன சொல்ல முடியும்? சுவச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்கள் நிறைய வரிசை உண்டு. இங்க இருந்துகிட்டே சொர்க்கம் விழா உனக்கு சொர்க்கம் பத்தாதான. எல்லா சாலிகளுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போனோம். நான் நபியோடு இருக்கிறாங்க எனக்கு சொர்க்கம் பெரிய விஷயமா? எல்லா நல்லவர்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். நபிதான் இல்லைன்னு சொன்னது இல்லையா? எல்லா நல்லவர்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வார்களா? எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் போர்க்களத்துல போய் போர் செய்து போராடி உயிரை நீட்டார்களே அந்த ஷஹீதுகளுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும். எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னாடி நீ சொர்க்கம் செல்வார்களா? அல்லாஹு அக்பர். எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னாடி சொர்க்கம் போக வேண்டும் நாயகமே. பத்தாது. எல்லா சித்தீக்கு முன்னாடி சொர்க்கம் போகும். அல்லாஹு அக்பர். குமார் நபிகள் குமார் சதந்தா படைவசம் ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான். எல்லா சித்திகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய். பெருமானா யோசிக்கவே இல்லை. எல்லா சித்திக்கு முன்னால் அபூபக்கருக்கு முன்னாடி நீ சொர்க்கம் போவாய்களா? பத்தாது. எல்லா நபிமார்களுக்கு முன்னாடி சொர்க்கம் போகும். எவ்வளவு ஆசை! எல்லா நபிமார்களுக்கு முன்னாடி சொர்க்கம் செல்வாய்களா? போதாத நாயகமே. எல்லா ரசூல்மார்கள் 313 ரசூல்மார்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போகணும். பெருமானா யோசிக்கவே இல்லை. எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னாடி சொர்க்கம் செல்வார்களா? பத்தாவது நாயகம் உங்களுக்கு முன்னாடி நான் போவோம். உங்களுக்கு முன்னாடி நான் போவோம். அல்லாஹ் அக்பர். நாம தான் என்ன செஞ்சிருப்போம்? கலெக்டர் ஒரு 7-star ஹோட்டல் ரிப்பன் வெட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. கலெக்டர் பிஏ போற கலெக்டர் தள்ளி விட்டுட்டு பிஏ ரிப்பன் வெட்டினா என்ன? முதல்ல அவர் தான் வெட்டுவார் கலெக்டர் இல்லையா? முதல்ல இப்ப பெருமானார் செல்லுகிற போது
உங்களுக்கும் முன்னால் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். ரசூல் யோசிக்கவே இல்லை, எனக்கு முன்னால் நீ செல்வாய் விழா விழாவில் அழுதுதான் கண்களில் கண்ணீர் நாயகமே வாழ்நல்ல, உங்களை ஒரு எட்டு தாண்டி நான் நடந்ததே இல்லை நாயகமே, உங்களை கூட ஒரு எட்டு தாண்டி நடந்தது இல்லை நான், உங்களுக்கு பின்னால் வருவன் நான் நாயகமே, நான் போய் உங்களுக்கு முன்னால் சொர்க்கத்தில் நுழைவதா என் சொல்லை நான் திரும்ப பெறுகிறேன், வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். பெருமனார் சொன்னார்கள், மனம் மலர்கள் கூட மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் சொன்ன சொல்லிலிருந்து திரும்புவதில்லை, சொன்ன சொல்லிலிருந்து புரள்வதில்லை. அல்லாஹ்வா முதல் முதல்ல சொர்க்கத்துல நான் தான் ஒட்டகையில போக ஒட்டகத்துல உட்கார்ந்து என் ஒட்டகத்தின் கரிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு சாதிமாக எனக்கு முன்னாடி செல்வாய்களா. அல்லாஹ்வா அக்பர், இல்லை என்றே சொல்லாத இந்த நாயகம். சொர்க்கத்திற்குள்ளே செல்லுகிற போது அழைத்து செல்வது யாரே? பிலால். பிரணாமிகளை பார்ப்போம். இருக்கிற இடம் வசீலா மக்காமி மஹ்மூத், ஆகம் உயர்ந்த இடம் வசீலா மக்காமி மஹ்மூத், இடங்களிலேயே ஆகம் உயர்ந்த இடம். இந்த இவ்வளவு உயர்ந்த இடத்திலே இந்த உம்மத்தில் யார் இருப்பார்கள்? சொர்க்கத்தை பெறுவது பெரிய விஷயம், அதை எட்டு சொர்க்கத்துக்குள்ள எதுல இருக்கும்னு தெரியாது, அந்த எட்டு சொர்க்கத்திலே நுழைய வாய்ப்பு, அதையும் தாண்டி ரசூலோடு யார் இருப்பார்? பெருமனா சரல்லா வழிவு செல்லும் ஒரு பத்து பேர்களை சொல்கிறார்கள், இவர்கள் எல்லாம் என்னோடு இருப்பார்கள். அந்த பத்து பேர் ஐயா பெருமனா சொன்னார்கள், ஒரு சாமி வர்றாரு நாயகனே, ஒரு கௌமை நான் பிரியப்படுகிறேன் நாயகனே, ஒரு கௌமை நான் பிரியப்படுகிறேன், ஆனால் அந்த கௌமை நான் பார்க்கவில்லை, ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை அந்த கௌமுகளை அவங்க கூட இருக்கணும்னு ஆசை. பெருமானா சொன்னார்கள், அந்த மஹமன் அஹ்பப்த, அந்த மஹமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களோடு இருப்பீங்க. சொன்ன உன்ன அனுசரணி எல்லாம் தலா நாயகனே, இன்னி உஹிப்புக்க வஹுஹிப்பு அபபக்கர் வஹுஹிப்பு உமர். அனுசரணி என்ன சொல்றாங்க, பத்தாண்டு பணிவிடை செய்த பெருமானாருக்கு பணிவிடை செய்த அனஸ் சொன்னாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, உங்களின் மீது பாசம் கொள்கிறேன் நாயகமே, அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன், இவர்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கவன். நீ பிரியப்பட்டவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பாய். அனஸ் முஹப்பத்துன்னபி, அண்ணனின் நேசம் யாருக்கு வந்துவிட்டதோ, பெருமானாரின் மீது காதல் யாருக்கு வந்துவிட்டதோ, இவர்கள் ரசூலோடு இருப்பார். அந்த முஹப்பத் இந்த உதட்டு வார்த்தைகள்ல நம்ம முஹப்பத்னு சொல்றோம், ஆனா நபித்தோழர்கள் தாவரணிகள் தவக தாவரணிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு முஹப்பத்துக்கான காரணங்கள் நாலு, அந்த நாளுமே ரசூலிடத்தில் நிறைவாக இருக்கிற காரணத்தினால் ரசூலை தவிர மற்றவர்களை நேசிக்க கூடாது. நம்ம நேசத்திலாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா மனைவி மக்களின் நேசத்தை விட ரசூலின் நேசம் கூடியிருக்க கூடல. நம்ம வெளி வார்த்தைகள்ல நேசம்னு சொல்றோம், ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல, வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு அஜத்து சொல்றாரு. நிச்சயம் வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வந்துருங்க, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போயிடலாம்னு சொல்றாரு. உடனே விட்டுட்டு வந்துருமா, அஜத்து நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, நீ என்ன ஆச்சு திடீர்னு வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரு இல்லையா? நம்ப மாட்டோம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது சொத்து சுகம் வீடுகள் மனைவி மக்கள் பெற்றோர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா? இது நாயகனுக்கு நேசம், பெருமானாரியுடைய அழகு அறிவு உபகாரம் சொத்தம் எல்லாம் சேர்த்த நேசம். ஒவ்வொரு நபிக்கு ஒன்னொன்னுதான் இருந்துச்சு, அப்படி இல்லையே. ஒருவர் நேசப்படுவதற்கு நாலு காரணம் தான் இருக்கு, ஒருத்தர் நேசிக்கிறோம் சொன்னா அழகாக நேசிப்போம், அறிவாளியை நேசிப்போம், உபகாரியை நேசிப்போம், சொத்தத்தை நேசிப்போம். இந்த நானும் ரசூல்லாட்டு நானும் சேர்ந்து பெருமானாரியுடைய அழகு அம்பா அக்பர், ரசூலினுடைய அழகை வர்ணிக்கவே முடியாது. சூரியன் என்றால் அது தவறு, அந்த ஷம்சுன் அந்த பதிலும் தப்பு இல்லையா? சூரியனுக்கு சுடும் மாற்றல் இருக்கிறது, ரசூல்ல யாரையும் சுட்டதில்லை. சந்திரனுக்குள்ளே கொஞ்சம் இருள் இருக்கிறது, அது ஏறும் இறங்கும். பெருமானார் அப்படி அல்ல, பெருமானாரை வெடிக்க வார்த்தை இல்லை உலகத்தில், வேற ஒண்ணுமே தேவையில்லை. மனைவி ஒருத்தர் புகழ்ந்துட்டாரு ஒரு ஆம்பளைய அப்படின்னா அவன் பெரியாள் தான் இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள எனக்கு ஆம்பளை தான் புகழுவான்,
கண்ணே மணியே வைரமே மாணிக்கமே அதுவே இதுவே யாரு சொல்லுவா? ஆண் சொல்லுவான். எந்த பெண்ணாவது மனைவியாவது கணவனை பார்த்து எங்க கண்ணே மணியே வைரமே வைடூரியமே உங்களை எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நம்ம வீட்டுல எல்லாம் எல்லாம் போகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சைட்லாம் பார்த்தாக்கா உங்களுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, என்ன அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, தஞ்சாவூர்ல கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, கடைசியில எல்லாம் சேர்ந்து பால் கிணத்துல தள்ளி விட்டாங்க பாவிப்பேங்க இல்லையா? அல்லாஹ் அக்பர். 16 வயசு ஆயிஷா, 16 வயசு ஆயிஷா 61 வயது நாயகத்தை புகழ்கிறாங்க. வயது 16, ரசூலுக்கு 66, 61, 63 ரசூல் அப்பா 61 புகழ்கிறார்கள். எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, வானுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. எங்கள் சூரியன் கண்மணி நாயகம் இரவைத்தான் உதயமாவார்கள். நாயகத்தை சூரியன் என்று புகழ்ந்த நாயகத்தின் அழகை புகழ்ந்த ஆயிஷா பார்ப்போம். ரசூலின் அழகை ஒரு மனைவி புகழ்கிறார்கள். ரசூலுல்லா ராட்டை பாத்திமா ரலியல்ல ராட்டை நெஞ்சு விட்டுக்கிறாங்க. அந்த பக்கம் ஆயிஷா அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த பக்கம் ரசூலுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராட்டை நீதி கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் பாத்திமா கஷ்டப்படுகிறாளே, ராட்டை நீதி கொண்டிருக்கிறாளே பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா வச்ச கண்ணு மாறாம ரசூலுல்லாவையே பாத்துட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாவையே பாத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பெருமானார் கேட்டாங்க, என்ன ஆயிஷா, பார்க்காத ஆளை பார்த்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீ ஆயிஷா, என்ன விஷயம்? ஆயிஷா அறிவாளி இல்லையா? நான் இதனை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய பேரழகை பார்த்து யூசுப் அலி இஸ்லாம் நடக்கிற போது அந்த பெண்கள் கையில ஆப்பிள் கத்தியை வச்சு அறுக்கும் போது ஆப்பிள் அறுத்ததே தெரியாம கையை அறுத்து கொண்டார்கள். யூசுப்பின் அழகில் மயங்கி ஆப்பிளை அறுத்து கையையும் அறுத்து கொண்டார்கள். அந்த பெண்கள் மட்டும் இப்பொழுது இருந்து உங்களை பார்த்திருந்தால் தங்கள் இதயங்களையே அறுத்திருப்பார்கள். நாயகம் அவ்வளவு பேரழகே பெருமானாரை ஒரு மனைவி புகழ்கிறார். அறிவாளி என்ற கோணத்தில் என்ன எத்தனையோ சட்ட வல்லுநர்கள்
அவர்கள் சட்டங்கள் எல்லாம் சரிந்து போனது. சட்டம் எழுதுவான், அடுத்த சட்டம் வந்தோம், அந்த சட்டம் ஊக்கா போயிடும். இதுவரை சதா வரம் பெற்ற சட்டம், ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாத சட்டம், யார் வந்தாலும் திருத்த முடியாத சட்டம். உருவாக்கியவர்கள் தானே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். இந்த அறிவாளிய நிகர் உலகத்தில் யாருமே இல்லை. அதனால அந்த அறிவாளியை நேசிக்கணும்னு நம்ம நேசிச்சிருக்கிறோமா? பெருமானாரின் உபகாரம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹு அக்பர் ஒன்றல்ல ரெண்டல்ல. முந்தைய உம்மத்தில எல்லாம் அல்லாஹு அக்பர் தவறு செஞ்சிட்டா, ஷிர்க்கு வச்சுட்டா, தண்டனை என்ன தெரியுமா? தூபு இலா மாரிக்கும் ஃபக்துல் அன்ஃபுஸக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சுக்கணும். இவர் அவரை குத்தி கொள்ளணும், அவர் இவரை குத்தி கொள்ளணும், ரெண்டு பேர் செத்தாத்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, யார் ஏன் உம்மத்து இப்படி இருந்துச்சுன்னா உம்மத்து காலி ஆயிடும். வானார் அப்படியே அல்லாஹ் சொன்னா, ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணி சிந்தினா இந்த உம்மத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். ரெண்டு சொட்டு கண்ணி. பெருமானார் எவ்வளவு பெரிய உபகாரி! நமக்கு பெருமானார் என்ன சொந்தம்? அன்புக்குரியவர்களே, ரசூலின் மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் பெருமானாரினுடைய மனைவிமார்கள், வேற யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. ரசூலுடைய மனைவி யாரும் கல்யாணம் முடியாது. காரணம், நம்முடைய தாய். தாயை கல்யாணம் பண்ண முடியுமா? நம்முடைய தாய்மார்கள் என்றால் ரசூல் நம்முடைய மார்க்கத்தின் தந்தை. எவ்வளவு நேசம் இருக்க வேண்டும் இல்லையா? தந்தை ஒருத்த கண்ணு முன்னாடியே அடிச்சுட்டு இருக்கிறான், மைய சிரிச்சிட்டு இருப்பான, நல்ல அடியா சிரிச்சிட்டு இருப்பான. இதனால்தான் சின்ன சின்ன பிரச்சனை பெருமானாருக்கு வந்தாலும் கூட ஒரு காற்று வரைவது, படம் எடுப்பது, இந்த உம்மத்து துடியாய் முடிக்கிறதே காரணம் தந்தைக்கு ஏற்பட்டவரை பிள்ளைக்கு. இப்ப நாலு காரணமும் சேர்ந்திருக்கிறது, அழகு, அறிவு, உபகாரம், சொந்தம் எல்லாம் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் நாயகத்தை நேசிக்க வேண்டும். நாயகத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். பெருமானாரின் நேசர்கள் ரசூலோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். இரண்டாவது யார் இருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் 19 வயதில் ஒரு இளைஞர் இருந்தார். காபி பின் ரபி என்றும் வருகிறது, ரபி பின் காபி என்றும் வருகிறது. அந்த ரபி 19 வயசு. பெருமானார் அத்தகையாத்துல உட்கார்ந்துருக்கிறார், லோகர் கொள்கை அத்தகையாத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வந்த வேகத்துல, பொதுவாகவே இந்த இளைஞர்களுக்கு சில நேரத்தில் கண்ணு கொண்டு தெரியாத வருவாங்க, என்ன செய்யணும்னே தெரியாது. ரசூலுல்லாஹ் என்று பார்க்காமல் காலி மீது ஏறி தோளை தாண்டி வருகிறார். பெருமானார் கடுமையான வழி, காடு மேல ஏறி தோட தாண்ட வேகமா எந்திரிச்சு நாயகம். அந்த ரவி அவன் தோளில் லேச தட்டியதான், ரவியா பார்த்து வரக்கூடாதா, வலிக்குதுமா? பெருமானாருக்கு வயசு 56, ரவியாவுக்கு வயசு 19. அன்று மாலை பெருமானார் செல்லந்தாக அழைவு செல்லும் ரவியாவின் வீட்டு கதவை தட்டுகிறார். ரவியா கதவை திறக்கிறார். நாயகமே, நீங்க கூப்பிட்டுருந்தா நானே வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கிறீங்க நாயகமே? ரபிகா சொன்னாரு, பெருமானார் சொன்னாங்க, ரபிகா நீ மதியானம் காலு மேல ஏறி தோளை தாண்டின, வேதனையா இருந்துச்சு, எந்திரிச்சு லேச அடிச்சுட்டே, மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். 56 வயது நாயகம், 19 வயது இளைஞனிடத்துல மன்னிப்பு கேட்டேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இதெல்லாம் நடந்துச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா? பிரச்சனை வருமா? பெருமானார் மன்னிப்பு கேட்பதா என்று இருக்கவில்லை. உடனே ரபிகா சொன்னாரு, காலில் ஏறின பாவி நான், உங்க மேல ஏறினதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிறீர்களே நாயகமே? பெருமானார் சொன்னார், ரபிகா 80 ஒட்டகைகளை கொண்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்துக் கொள் ரபிகா. அஹ்சின் இலா மன் அஸ்ஃபிலை, தீங்கழித்தவர்களுக்கு உபகாரம் செய்தவர்கள் நாயகம். இந்த உம்மத்துக்கு பாடம் சொல்றாங்க, இப்படிதான் வாழணும்னு பாடம் சொல்றாங்க. அப்ப எப்படி இருப்பார் ரபிகா? ரசூலுக்கு காதிமா மாறிட்டார் ரபிகா. 19 வயசுல இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு ரசூலுக்கு ஹிதுமத்து செய்கிற காதி. ரசூலுக்கு ஹிதுமத்துல எந்த நேரத்துல ரசூல்ல தாஜ்ஜத் தொழுவாங்க, யாராவது சொல்ல முடியுமா? எந்த நேரத்துல ரசூல் தாஜ்ஜத்தை தொழுவார்கள்? எப்ப வேணாலும் எந்திரிச்சு தொழுவாங்க, நம்ம மாதிரி அலாரம் வச்சு இல்ல, எப்ப எந்திரிச்சாலும் ஹிதுமத் செய்வாங்க. வயசு 24 ஆயிடுச்சு. பெருமானார் ரபிகா கல்யாணம் முடிக்கலாமே கேட்டாங்க. எனக்கு யாரு பொண்ணு தருவான? கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கொடுத்தா தானே, நான் சொல்லுகிறேன், இந்த இடத்திலே கேளுங்கள், பெண் தருவார்கள்.
ரபியா போய் ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு கேட்டு கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு. முதல் நாள் இரவு ஃபர்ஸ்ட் நைட், முதல் நாள் இரவு இஷா தொழுகைக்கு பிறகு பெருமனார் செல்லந்தா படிவசரத்தை சுற்றி சுற்றி வருகிறார். பெருமனார் சொன்னாங்க, ரபியா என்ன என்னை சுற்றி சுற்றி வருகிறாய், திருமணம் முடித்த முதல் நாள் சென்று விடுவிட்டு. ரபியா நடக்கல ஓடுற ஐஷா ரலியல்ல பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன வேகம் ஐஷா ரலியல்ல பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன இல்லையா, முதல் நாளே நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் செம்படியாடு மாதிரியே அலைவான். நாளை மறுமை நாளையிலே
உங்களை பார்க்கறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லையே நாயகமே. நாங்கள் எப்படி உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது எப்படி எங்களால் பார்க்க முடியும்? பொம்பளை பிள்ளை தகப்பிள்ளை சின்ன பிள்ளை யார் வளர்க்கிறது?
நம்ம ஊர்ல எங்கேயாவது அனாதைகள் இருக்குதா, 2 வயசு 3 வயசு நம்ம வீட்டுல எல்லாம் வளர்த்துட்டே இருங்க, நம்ம வீட்டுல அது பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுக்கணுங்க அதுங்க இருங்க என்று ஆயிரம் பேசுவோம். ஆனா அம்சாரடியில் புள்ள அம்சாரடியில் சகிதான உன்ன அந்த புள்ளைய வளர்க்கறதுக்கு போட்டி நானும் ஒரு தாயிட்ட பால் குடிச்சோம். அப்ப என் சகோதரர் சகோதரின் மகன் என் மகன் தானே, அதனால நான் தான் வளர்க்கணும். அழுகி இல்லாத நீங்க என்ன சொல்றீங்க? அழி சொன்னாங்க, ஹம்சா என்னுடைய சிச்சா, சிச்சா மகன் என் சகோதரி, நாங்க தான் வளர்க்கணும். ஜாபர் அழி இல்லாட்ட நீங்க என்ன காரணம்? இல்ல அந்த சின்ன பிள்ளையுடைய ஹாலாமாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஹாலா சித்திய நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கு பிறகு சித்தி தானே அம்மாவின் ஸ்தானம். அந்த பிள்ளைக்கு அம்மாவும் இல்ல, அம்சாரடி இல்ல, அத்தாவும் இல்ல, அதனால சித்தி வளர்க்கணும். சித்தி புருஷன் ஜாபர் அலி அல்லாஹ்விடத்தில் அந்த பிள்ளையை கொடுங்கள். வரலாறு இதோடு நிற்கவில்லை. அந்த யத்தீமான பிள்ளையை எடுத்து ஜாபர் அலி அல்லாஹ்விடத்தில் வளர்க்க ஆரம்பித்தார்கள். மதீனாவிலேயே பெரும் பணக்காரர் யார் என்றால் ஜாபர். அந்த யத்தீம் என் இல்லத்திற்குள் வந்தது அல்லாஹ்வுடைய அருளும் என் இல்லத்திற்குள் வந்தது. ஜாபர் சொல்கிறார்கள், இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிற யத்தீம்களே பராமரிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே. பராமரிப்போ ரசூலோடு சேர்ந்திருப்பாரா சொர்க்கத்தில்? காரணம் ரசூலும் யத்தீம் தான். எஜிதிக்க யத்தீமன் பாவா அல்லாஹ் சொல்றான், நீங்க அனாதையா இருந்தீங்க, நீங்க பிறக்கும் போதே தகப்பனா இல்ல, அனாதையா இருந்தீங்க, உங்களை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். பெற்றோர்களை எடுத்துட்டா அந்த ஸ்தானத்துல அல்லாஹ் வந்து நின்றான். ஒரு பிள்ளையை அல்லாஹ் வளர்த்தா எப்படி? ஆறாவதாக பெருமானார் சொன்னாங்க, ஆனா என்னோடு யாரு இருப்பாரு தெரியுமா? மல்லகு விட்டான், யாருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை அல்லது ரெண்டு சகோதரிகள் இருந்து அதை பராமரித்து நல்ல முறையில் திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்களோ அவர்கள் என்னோட ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சுபச்செய்தி இல்லை. ரெண்டு ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிறார், யார் 3 ஆம்பளை பிள்ளை, யார் 4 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிறார்களோ ரெண்டு நண்பர்களே அவர்களை யார் சரியாக வளர்த்து முறையாக திருமணம் முடிக்கிறார்களோ நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம் இந்த உம்மத்திற்கு ரசூல் கொடுத்த வாக்கியம். அடுத்தும் பெருமானால் 7வதாக சொல்கிறார்கள், ஒரு கபர்ஸ்தானுக்கு ரசூல்ல போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கோமின் முஃமினீன், கபருக்கு போனா இந்த துவாதான் ஓதணும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கோமின் முஃமினீன், இன்னி வதித்து இஹ்வானக, எங்களுடைய தோழர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று ரசூல்ல சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க உங்க தோழர் இல்லையா? அன்தும் அஸ்ஹாபி, நீங்க என் தோழர் இல்லை, நீங்க என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய நண்பர்கள். இஹ்வான் யார் தெரியுமா? என்னை பார்த்தே இருக்க மாட்டார்கள், என் மீது அளவு கிடந்த நேசம் வைத்திருப்பார்கள். என்ன பார்த்தே இருக்க மாட்டாங்க, ஆனா என்ன பார்க்கணும்னு நேசம் வைத்திருப்பார்கள். நாளை மறுமை நாளையில அவர்களோடு நான் இருப்பேன். இந்த மதினாவில் நாமே பார்த்தோம், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்கானி ரசூலுக்கு சலாம் சொல்ல மாபு சலாமில் இருந்து வருகிற போது அல்லாஹ் அக்பர், அவ்வளவு அமைதியாக இருக்கிற இடத்துல அவர் மட்டும் படித்துக் கொண்டு வருகிறார், சத்தம் போட்டு படித்தார். அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் ஆப்கானியை பிடிக்கிறார்கள், ஆப்கானி தான் ரொம்ப வலுவாக இருப்பார்களே, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயாச்சு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற அந்த ரூபுக்கு பக்கத்துல போய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்ற சாயந்த ரூபு போடுது. ரசூலின் மீது எவ்வளவு நேசம், எவ்வளவு காதல். இவர்களை தானே ரசூலுல்லாஹ் இஹ்வான், என்னை பார்ப்பதற்காக என் இஹ்வான்கள், அவர்களை நான் பார்க்க துடிக்கிறேன்.
அல்லாஹ் அக்பர். அடுத்து எட்டாவது என்னின் மீது அதிக செலவாத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்கள் என்னோடு இருப்பார்கள். நாம் எவ்வளவு செலவாத்து ஓதுறோம், எவ்வளவு காசு சேர்க்கிறோம், கிளீனா வச்சிருக்கோமா இல்லையா, நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இங்க இங்க வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம். நாம ரசூலுக்கு எவ்வளவு இதுவரைக்கும் செலவாத்து ஓதி இருக்கிறோம், எதையாவது கவுண்டிங் இருக்கிறதா, எதையாவது நாம் ரசூலுக்காக செய்திருக்கிறோமா? மதீனாவிற்கு போகிற போது கூட வெறுமையோடு ரசூலுக்கு செலவாத்தே இல்லாமல் வெறுமையோடு செல்லக்கூடியவர்கள் நம்மிடம் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ரசூலின் மீது செலவாத்தை ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். ஒரு கீழக்கரையில இருந்து ஒரு அம்மா வந்துச்சு, வரும்போதே சொல்லிச்சு, அலிசா 72 லட்சம் செலவாத்து ரசூலுக்கு ஓதி வைத்திருக்கிறேன் என்று. 72 லட்சம் அன்புக்குரியவர்களே, இவர்கள் ரசூலோடு இருப்பார். ஒன்பதாவது துவா, ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும்னு துவா கேட்டுட்டே இருக்கணும், துவா கேட்டுட்டே இருக்கணும். ரெண்டு இளைஞர்கள் உமர் அலி அல்லாட்ட ஒருத்தர் குரான் தப்பு தப்பா ஓதுறாரு அப்படின்னு போய் சொல்றாங்க. உமர் அலி அல்லாக்கு குரான் தப்பா ஓதுறது சொன்னா பிடிக்காது, ஆனா தூக்கிட்டு வாங்கிட்டாங்க. ரெண்டு இளைஞர்கள் போய் தூக்கிட்டு வந்து நிறுத்தினா அப்துல்லா இவர் மசூத் அலி அல்லா தூக்கி வந்து நிறுத்திருக்காங்க. இவர் தான் குரான் தப்பு தப்பா ஓதிருக்காரு. உமர் அலி அல்லா பார்த்துட்டு பயந்துட்டாங்க, யாருப்பா இவரா? ஒரு நாள் தஹஜ்ஜத் நேரத்துல, தஹஜ்ஜத் நேரத்துல நாங்கள் இவர் வீட்டை கடந்து சென்றோம். நானும் உமர் அலி அல்லா சொன்னாங்க, அபூபக்கர் அலி அல்லாவும் ரசூலும். அப்ப அவர் ஓதுற சத்தத்தை கேட்டுட்டு ரசூலுல்லா குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுகிறான் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத கூப்பிட்டு குர்ஆன் ஓதிட்டு எதை வேணாலும் கேளு, உனக்கு கொடுக்கப்படும், எதை வேணாலும் கேளு கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டு சென்று விட்டாங்க. அடுத்த நாள் காலையில அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா சூம் முடிச்ச உடனே நேரா போய் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன கேட்டீங்க சொன்னாங்க ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 8 சொர்க்கத்தில் நுழைகிற பாக்கியத்தையும் ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய டிப்ஸ், எல்லா இறைநேசர்களும் ஓதிய ஒரு சின்ன துவா இது. ஆயத்து எல்லா இறைநேசர்களும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ். உலகத்துல எந்த அவுளியாக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ இறைநேசர்கள் எல்லாரும் இதை ஓதாம அந்த அவுளியாகிட்டார். அல்லாஹ் லத்தீஃபும் பிஇபாதி யர்சுக்கு மன் யஷா வஹுவல் கவியுல் அசீஸ். அல்லாஹ் லத்தீஃபும் பிஇபாதி யர்சுக்கு மன் யஷா வஹுவல் கவியுல் அசீஸ். இதை ஓதி உலகத்திலே தோற்றவர்கள் யாரும் இல்லை. அற்புதமான மந்திரச் சொல் இதை வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் சுபுகுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் பயன்படுத்துகிற நசீபை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. Sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad.